இது வந்து பொதுவா கால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இது ஹார்மோனியம் இது கால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய நாடக மண்டத்துல வந்து கை பாக்ஸ் கையில தள்ளின ஒரு கையில வாசிக்கிறது உண்டு ஆனா அது வந்து நாடகத்துக்கு அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குதான்னு தெரியல அத நாங்க அது பார்த்தது இல்ல நாங்க பாரம்பரியமா எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்தும் வந்தது மொத்தமே இந்த கால் பாக்ஸ் தான் போகத்தகாதடி மாணி போகத்தகாதடி மாணி ஏழு புத்திரரோடு புறப்பட்டு நீ எங்கு போகத்தகாதடி மாணி 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 ரெண்டு பெடல் மாதிரி இருக்கும் அந்த பெடல் ரெண்டு சைக்கிள் மாதிரி மாதிரி ரெண்டு பக்கம் மெர்சினே இருக்கணும் இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கையில வாசினே இருக்கணும் இது வந்து சாதகம் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரமா காலுக்கு மெரிக்கும் போது கை வராம போய்டும் கை மெரிக்கும் போது கால் ஒரு பக்கம் மெரிக்காம போய்டும் ரைட் ஹேண்ட் கை போவும் லெஃப்ட் வரவே வராது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பழக்கத்துல மட்டும் தான் வர முடியும் இது வாசிக்கிறது ரொம்ப கடினம் தான் கத்துக்கினா ரொம்ப ஈஸி இப்போ இது வந்து இப்போ நிறைய ரீடுகளை பொறுத்து இருக்குது ஜெர்மன் ஃபேரிஸ் அந்த மாதிரி நிறைய ரீடுங்க இருக்குது இல்லை ஜெர்மன் ஃபேரிஸ் ரீடு நாடகத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு ரீடுன்னு சொல்லுவாங்க இது ஜெர்மன் ஃபேரிஸ் ரீடு மாதவே கௌசிகே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்கனியே கால் பாக்ஸ்ன்றது தேவைப்படும் இந்த கால் பாக்ஸ்ன்றது கிடைக்கிறது நிறைய இடத்துல கிடைக்குது ஆனால் இப்போது அந்த ஆதி காலத்தில் இருந்த அந்த பொருள் மரம் அது உண்டான பொருள் இப்போது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிறது இல்லை ரொம்ப ரேர் அதனால் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் ஆனால் இதை வந்து ஒரு சின்ன கம்பி வளைஞ்சாலோ ஒரு கட்டை உடஞ்சி போனாலோ அது சரி பண்ணுறதுக்கு 2000-3000 வரைக்கும் தேவைப்படும் இந்த ஹார்மோனியம் இப்போ நமக்கு ஜெர்மன் ஃபேரிஸ் ரீடு வேணும்னு சொல்கிற ஆர்டரை கொடுத்தோம்னா ஒரு ₹60,000 கிட்ட ஆகுது ஒரு பாக்ஸ் அந்த 60,000 கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் சொன்ன டைமுக்கு ஹார்மோனியம் கிடைக்காது அவங்க எப்போ ரெடி பண்ணி சொல்கிறாங்களோ அந்த நேரத்தை தான் பண்ணி வாங்க முடியும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது இது நான் 15 வருஷமாக இருக்கு எனக்கு ஹார்மோனி வாசிக்கவே தெரியாது நான் ஹார்மோனி வாங்க அந்த வீட்டில் வச்சிட்டேன் ஏன்னா அது மேலே இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் காதல் அவ்வளோதான் ஆமாம் அது காலில் எப்படி நம்ம கீழே மெரிக்கணும் அந்த அந்த கால் மெரிக்கும் போது அந்த காற்று மேலே இருக்கிற பெல்லிஸுக்கு பாஸ் ஆகும் அந்த பெல்லிஸுக்கு கீழே இறங்கி அந்த காற்று வெளியே வரும்போது அந்த கட்டை அமுக்கும் போது அதில் வர அந்த ஓட்டையில் தான் அந்த நாதம் வெளியே வர்றது